வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து அல்ஜிப்ராலேருந்து ஒரு சம்மா பார்க்குறோம். இந்த மாதிரி கேள்வி வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் நல்லா கவனித்து புரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு எண்ணின் மூன்றில் ஒரு பங்கின், இரண்டில் ஒரு பங்கின், ஐந்தின் ஒரு பங்கு, பதினைந்து எண்ணில் அவ்வெண்ணை காண்க. அதாவது ஒரு எண், அதாவது நமக்கு என்னன்னு தெரியல, மூணில் ஒரு பங்கு, மூணில் ஒரு பங்குன்னா 1/3 எழுதுவோம். அதே மாதிரி 3/1 பங்கின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து பெருக்கணும். இரண்டில் ஒரு பங்கின் இதுவும் வந்து பெருக்கணும், இன்ட்டு 2 ஒரு பங்குன்னா 1/2. ஐந்தின் ஒரு பங்கு அப்படின்னு போது 1/5. இதனுடைய பெருக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எண்ணு வந்து என்னான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 150 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 250, ஆப்ஷன் சி 350, ஆப்ஷன் டி 450. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு எண்ணன்றது எக்ஸ்ன்னு எடுத்துருவோன்ட்டு. எக்ஸு மூணில் ஒரு பங்கு, அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது தேவையான எண்ணெய் எக்ஸ்னு எடுத்துரும். மூணில் ஒரு பங்கு 1/3 பெருக்கல் 1/2 பெருக்கல் 1/5 பெருக்கல் எக்ஸு ஈக்குவல் டு 15. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது, 1 1 1 1 1. அதே மாதிரி டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா 3 2 5 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த பக்கமாக கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், வகுத்து அதாவது டிவைசரில் இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டருக்கு வந்துடுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 × 3 × 2 × 5 வரும். இப்போ இதெல்லாம் பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 40, அதாவது 15 × 3 பார்த்திங்கன்னா 45, 2 × 5 10, 2 பெருக்கணும்னா நமக்கு 450. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 450, அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.